அமர் பிரசாத் ரெட்டி அவர் வந்து அந்த விளையாட்டுத்துறை பாஜகவில் உள்ள விளையாட்டு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை பிரிவு. ஆமா, அவரை பார்த்தா விளையாடின மாதிரியே இருக்காது, அவர் மேல நிறைய பேர் விளையாடின மாதிரி இருக்குமே தவிர அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? மூஞ்சில திருட்டுகளை தாண்டவ மாடுறா, அது அவங்க குடும்ப கலையாதா, அதை மாத்த முடியாது. அமர் பிரசாத் ரெட்டி ஒரு தனிநபர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற வார் ரூமோட கிட்டத்தட்ட மானிட்டரி சப்ளையரும் கூட அவர் தான். பணம் எல்லாமே வந்து அங்க கொடுக்கறது, பட்டுவாடா செய்வார். ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது, திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடறானுங்க. அந்த வார் ரூம் அதாவது இப்ப நிறைய பேர் சிடிஆர் நிர்மல் குமாரா இருக்கலாம், காயத்ரி ராமா இருக்கலாம், நிறைய பேர் இப்ப கட்சி விட்டு விலகி போற நிறைய மாவட்டத்துல இருந்து விலகி போறவங்க எல்லாமே சொல்றது வார் ரூம் எங்களை எப்படி பண்ணிடுச்சு. உங்க கூட வர சார், நீ யாருப்பா? நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டதே சார், அவன் கத்தியால அவன சதக்கு சதக்கு நாலு குத்து குத்திடுறேன் சார், நீங்க கண்டுக்கிறாதீங்க. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா சார், கட்சிக்குள்ள இவனை சேர உள்ள, அதாவது கொள்கை ரீதியா பெரியார் சிலையை உடைக்கல, கட்சிக்குள்ள இவனை சேர உள்ள நேர பைத்திய மாதிரி போய் பெரியார் சிலையை உடைப்பானா, அதுக்கு இந்த கிஷோர் கேசாமி அறிக்கை ஒன்னு எழுதி கொடுப்பானா. அது வந்து ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த டிரஸ்க்கு நான் இன்னும் தைய குழி கூட தலையில அந்த டெய்லர் வெறி குண்டு தேடிக்கிறதுக்கா சார், இதுதான் உண்மை. பெரியார் சிலைகளை அடிச்சு சுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, என்ன பண்ண ஹைலைட் ஆகும், நீங்க தான் சீக்ரெட் ராமானுஜர் மாதிரி கொடுத்துட்டாருங்க. அவர் எனக்கு ராமானுஜர் மாதிரி பந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமைக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். அரசியல் புரிகிதனம் பண்ற ஒரு நபர் இவனுக்கு தெருநாய்க்கு டைஃபாய்டு வந்த மாதிரி இருக்கிற அவன் எல்லாம் என்ன பத்தி தனவட்டா பேசுறான் பத்தியா, இதுக்கு மேல தாமதிக்க மாட்டான். அதை பாருங்க. அப்புறம் அண்ணாமலை எவ்வளவு ஒரு விளம்பர வெறியர்ன்றத அவனே பேசுறான். அதுக்கு முன்னாடி இந்த சொந்த கட்சிக்குள்ள என்ன பண்றான்றத பாருங்க. அடிதாகும் உள்ளம் இது கிடிதாகுமா, பத்து பிசாக்கு பராதரிசனத்துக்கு போய் அங்க பக்கம் சிவாஜி மாதிரி பாட்டு பாடி அழுதுக்கிட்டு உங்களை போய் யார் சொன்னா போங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் அவன் சொல்றான், நான் கட்சிக்குள்ள என்ன பண்றேன் இப்போ எங்க சோர்ஸ் கேக்குற, உங்க வேற என்னங்க கட்சிக்குள்ள? கட்சிக்குள்ள எப்படி போகணும்ன்றத கத்துக்கிட்டேங்க, இந்த கட்சியை ஈஸியா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டேன். இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்சம் மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறேன். ஆனா அண்ணாமலைக்கும் இவனுக்கும் என்னதான் பாண்டிங் தெரியலங்க, எல்லா ரகசியத்தையும் எங்ககிட்ட வெளியிடுறத, அந்த ரகசியத்தெல்லாம் கடந்த 6 மாசமா எங்ககிட்ட வெளியிட்டு இருக்கான். உங்க கெட்டப்புக்கும் உங்க கேரக்டருக்கும் என்ன டச் பண்றது உங்களுக்கு அவன ஆளுகள சாமி. உன்னை ஏதாவது செஞ்சாவணும், ஏதாவது சின்னதா செஞ்சு விட்டு அனுப்புங்க, பல்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார், பாடி தாங்காது. தலைவர் போனு இவங்க 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், வேற கட்சிக்கார போன் எடுக்க கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, எது இங்க நான் ஒரே பிசி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இது சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணனும் உட்கார்ந்து இருந்தேன். டெல்லில இருந்து அலறறானுங்க, யார் இவன், எக்ஸாம் என்ன தலைய தள்ளி தள்ளி வச்சேன்னு வெச்சீங்களே. பாம்பேல இருக்க ஷாருகான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாதுன்றுவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கமால் கான யார்ட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா, அவ்வளவு பேமஸ். எனக்கு வின் பண்றது 100% எதிரியே நான் வின் பண்ண போறது மீடியால மட்டும்தான், 150% எனக்கு தெரியும். அது மாதேஷா இருக்கலாம், இல்ல ராஜவேலா இருக்கலாம். மாமா வேலை பாக்குறியா வெக்கமா, இல்ல ராத்திரி அசதியா இருக்கிற ஒரு ரவுண்ட் கட்டிங் போட்டு தூங்கிட்டேன், அந்த கேப்ல என் பொண்டாட்டிய இன்னொருத்தனை கூட்டி கொடுத்துட்டா. ஏய், கூட்டி கொடுக்கல, ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா. ஏய், அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. கண்டென்ட் சொல்லலாம், இதெல்லாம் அரசியல் கண்டென்ட். முக்கியமா நீங்க மக்களுக்கான அவன் விஷயம் பேசுறது நீங்க வந்து பாருங்க, என்ன சொல்றானா, இது கண்டென்ட் சொல்றதை விட கேவலம்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல் கேவலம் இப்போ அடங்க, இதுக்கு அப்புறமும் கைய நீட்டனே. என்ன திவே, டேய் என்ன திவே, என்ன திவே, பாறைய வந்து குத்த. ஐயே தட, இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு, தாங்க மாட்டேன். எதுக்குங்க இதுக்கெல்லாம் வேலை செய்றீங்க, தமிழ்நாட்டுக்கு நன்றியே இல்லாதவனுங்க தமிழனுங்க. நான் தெலுங்குகாரன் சொல்ல, இங்க இருக்கவனுக்கு துளி நன்றி கிடையாது, பட் அங்க வந்து எல்லாருக்கும் நன்றி இருக்கு. ஏ கிளியே, நீ வெளிய வாடி, ஒரு ரக்க ரெண்டே வெட்டேன். என்கிட்ட தான் ரக்க இல்ல, கை ரெண்டு இருக்குல்ல, அத வெட்டேன்.
என்னன்னா நான் இப்படிலாம் திட்டுறல, நான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சு செய்வேன், எல்லாருக்கும் தெரியும் நான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போனன்ட்டுன்னு. ஆனா நான் அவரோட இதுல தான் சிபாரிசுல தான் நான் வந்து திருப்பதி கோயிலுக்கு போவேன். என்ன மாதிரி பிறவி நீ? இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே, என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கேட்டா பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.